ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான அரிசி உப்புமா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி வந்து திருவையில் உடைச்சிது, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அம்மா உடைச்சி கொடுத்தாங்க. திருவையில் அப்படி ரவா மாதிரி அழகாக உடைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த அரிசியை வச்சு இப்போ உப்புமா செய்யலாம் வாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம், கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம், பட்டை மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், இதெல்லாம் 2 கப் அரிசி இருக்குது. 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகிற வரையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது, பருப்பெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். பருப்பு பாதி வந்துட்டு இப்போ நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி உடைச்ச அரிசிங்கிற வாசி கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். சில பேருக்கு அரிசி உப்புமா பிடிக்காதும்பாங்க, சில பேர் சேமியா உப்புமா பிடிக்காதும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு உப்புமா செஞ்சு கொடுங்க. அரிசி கொஞ்சம் வெந்தோடனே அதில் நம்ம இந்த சேமியாவை சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுங்க, அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும் உப்புமா சாப்பிட. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த உப்புமாவுக்கு சட்னி கூட தேவையில்லை, நம்ம அப்படியே கூட சாப்பிட்றலாம். அந்த அரிசி கூட சேமியா நீட்டு நீட்டமாக இருக்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸுங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உப்புமா நல்லா பொலப்பலன்னு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.